வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ் இந்த புத்தனேஸ்வரம் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஆஞ்சநேய ஆசனமில் வாம தேவாசன். ஆஞ்சநேய ஆசனம் நல்லா தொட வரைக்கும் உங்கள் மூட்டு எல்லாமே வந்து தரையில் படுத்துட்டு இருக்கணும். அஸ்வ செஞ்சலாசனம் பண்ணுறீங்க இல்லையா, அது மாதிரியே தான் இருக்கும். ஆனால் கால் நல்லா தரையில் படர்ந்துருக்கணும். ஒரு கால் நல்லா முன்னாடி ஜட்டு மாதிரி மடிச்சிருக்கணும். உடம்பு நேராக வச்சுக்கணும். டாப் சைட் நமஸ்கார் பண்ணால் ஆஞ்சநேயாசனம். அதில் பின்னங்கால் நீட்டி இருக்கிற காலை மடித்து பிடிச்சிங்கன்னா, ட்விஸ்ட் பண்ணி பரிவர்த்தனை பண்ணி பண்ணிங்கன்னா அது பரிவர்த்தனை வாம தேவாசனம் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ஆஞ்சநேய ஆசனமில் வாம தேவாசனம். இது மாதிரி பண்ணால் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பெல்லாம் உடம்பு முறுக்குறீங்களோ அவ்வளோவும் முதுகெலும்புக்கு நல்லது. முதுகெலும்பு எந்த ஒரு கெட்ட நீரும் சேர்ந்து இருக்காது, தசைகள் நல்லா தளர்வடையும், அப்போது ஆரோக்கியமாக இருக்கலாம். முழுவா தினமும் நீங்கள் எந்த வேலை செய்யும் தளர்வடைய மாட்டீங்க, ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு, சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சில ஆசனங்கள்லாம் பண்ணும்போது நீங்கள் சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவீங்க இல்லையா, அது மாதிரி இருக்காது, இது நல்லா இருக்கும் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி உங்களுடைய நெஞ்சு கூடலாம் வந்து நல்லா மலர்ந்துருக்கும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நிறைய காற்று உள்ளே போகும் இல்லையா. அதே மாதிரி உங்களுடைய ஸ்ட்ரென்தன், இடுப்போட ஸ்ட்ரென்தன் நல்ல பலம் கூடும். இடுப்பும் முதுகும் சேர்ந்து முருங்குற மாதிரி முருங்கிறதுக்கு சில ஆசனங்களாக இருக்குது. அதில் இது முக்கியமானது, இந்த ஆசனமும் இருக்குது. இது வந்து ஒரு உட்கார்ந்த நிலையும் இல்லாமல் நின்ற நிலையும் இல்லாமல் இருக்கும் இல்லையா. நீங்கள் இது உட்கார்ந்துட்டு கூட வந்துட்டு பண்ணலாம், அல்லது திரிகோணாசனையில் வந்து கூட பண்ணலாம். நேர்களே, இந்த வாம தேவாசனம் அதுவும் ஆஞ்சநேய ஆசனமில் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அது மாதிரி பண்ணும்போது நீங்கள் முதல்ல கால் அகட்டி வைக்கணும் இல்லையா, அந்த லென்த்து வேணும், மெயின்டைன் பண்ணணும். நம்ம உட்காந்து பண்ணல, இப்போ நின்றுட்டு பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, நல்ல கால் அகட்டி வச்சுக்கோங்க. ஒரு 2.5 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் வச்சுக்கலாம் நல்லா. இப்போ என்ன பண்ண, நான் லெஃப்ட் கால் நல்லா திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு நல்லா பெண்ட் பண்ணிக்கிறேன், நல்லா பெண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண, ஷோல்டர் வரைக்கும் ஹேண்ட்ஸ் அப் பண்ணி வச்சுட்டேன். நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிறேன், லெஃப்ட் சைடுக்காக லெஃப்ட் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிறேன். பின்னங்காலை முட்டியை கொண்டு தரையில் வைக்கணும், ஆனால் தொடையானது ஸ்லாண்டிங்காக அப்படி இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போ இந்த முட்டி நல்ல முன்பக்கம் முட்டி நான் என்ன பண்ணுறேன், எவ்வளோ முடியும் அவர் மடக்கிறேன், முன்னாடி மடக்க பார்க்குறேன். இந்த கால் இந்த முட்டிக்கு நேரம் இல்லாமல் இன்னும் நல்லா முன்னாடி போகுது இல்லையா. இப்போ என்ன பண்ணுறேன், கைகளை டாப் சைடில் வச்சுக்கிறேன், நல்லா நமஸ்காரம் வச்சா. இது ஆஞ்சநேய ஆசனம்னு சொல்லுவாங்க, நல்லா பண்ணுவாங்க இல்லையா. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா தொடை இழுத்து விடும், இடுப்புலாம் நல்லா வலிக்கும், பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், தோள்பட்டுக்கும் கையை இறக்கிட்டு பேக் சைடில் நல்லா ட்விஸ்ட் பண்ணுறேன். ட்விஸ்ட் பண்ணும்போது இந்த கையை வலது கை முட்டி வச்சேன் இடது கால் மேலே, இப்போ பின்பக்கம் காலை மடக்கி பிடிச்சிட்டேன். இன்னும் நல்லா முன்னாடி சாயிறேன் நான், பின்னாடி கால் பிடிச்சி நான் விட்டு பார்க்குறேன். இப்போது பேலன்ஸாக இருங்க, சுகம் சிரம் ஆசனம் போல் இருங்க. திருப்பி காலை விட்டுட்டு மறுபடியும் கைகளை வச்சுட்டு டாப்பில் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பின்னாடி வளைஞ்சி லூசன் பண்ணிக்கோங்க. இப்போது மறுபடியும் கைகளை இறக்கிட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த காலை பரட்டிட்டு மெதுவாக அப் பண்ணிக்கோங்க, பழைய நிலைக்கு வந்துடுங்க. மறுபடியும் முட்டியை நேராக்கிடுங்க, கால் நேராக்கிக்கோங்க, கயிறு விடுங்க. இந்த உள் பக்கம் எல்லாம் தொலையிலேருந்து இந்த காஃப் மசில் நல்லா இழுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வலிக்கும், என்ன பண்ணால் நல்லாகும் அப்படின்னா, ஜென்ரலாக கால்கள் எப்படி லூசன் பண்ணுவோம், அது மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணும். இந்த மாதிரி ஷேக் பண்ணாலே உங்களுக்கு இந்த உள்ளே இருக்கிற வலியெல்லாம் போயிடும் இல்லையா. மறு நார்மல் அதே போல் வலது பக்கமும் பண்ணும்போது பண்ணலாம். இப்போ நான் இடது பக்கம் பண்ணேன், அது வலது பக்கம். இது நின்ற நிலையில் இந்த மாதிரி பண்ணலாம். இது அமர்ந்த நிலையில் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வஜ்ராசனம் உட்காந்துப்பீங்க, அப்புறமா சசங்காசனம் பண்ணிவிட்டு அஸ்வசிஞ்சலாசனம் பண்ணிட்டு அதே மாதிரி பண்ணலாம். அது செஞ்சு பார்க்கலாமா. இப்போது இது உட்கார்ந்து என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி வஜ்ராசனம் உட்காந்துருக்கேன், பக்கவாட்டில் உயர்த்திட்டு கைகளை கொண்டு போய் வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் அஸ்வசிஞ்சலாசன் வலது கால் நல்லா முன்னாடி வச்சுட்டேன், இடது கால் நல்லா கீழே படுக்க வச்சிடணும். அஸ்வசிஞ்சலாசன் படுக்காது. இப்போ நான் ஆஞ்சநேயாசனம் மூலம் படுத்துருக்கேன். இப்போ அதே போல் நல்ல கைகளை டாப் சைடு நமஸ்காரம் வச்சுட்டேன் இல்லையா. இப்போ முன்பக்கம் தான் இருக்குது ஆல்ரெடி திரும்பி. இப்போ அதே போல் நான் இப்போ என்ன பண்ணுறேன், கைகளை தோள்பட்டிருக்கு இறக்கிட்டு ட்விஸ்ட் பண்ணுறேன். முதல்ல இடது கையால் இந்த வலது முட்டியை நல்லா பிடிச்சிட்டேன். பிடிச்ச பிறகு பின்பக்கமாக பிடிச்சிட்டேன், நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பேக்கில் பார்க்கணும். திருப்பி காலை விட்டுட்டு கைகளை மட்டும் தோள்பட்டுக்கு வச்சுக்கோங்க. டாப் சைடு நமஸ்கார் ஆஞ்சநேயாசனத்துக்கு வரீங்க, நல்லா கொஞ்சம் பின்னாடி ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இடுப்பு வலியும் தோள்பட்ட வலியும் கூட போயிடும், முதுகு வலியும் இருக்காது. ஷேக் பண்ணி மறுபடியும் கைகளை அதே போல் அஸ்வசிஞ்சலாசன நிலைக்கு வரீங்க, காலை பரட்டிட்டு
திருப்பி மறுபடியும் சசங்காசன நிலைக்கு போறீங்க. இந்த சசங்காசனம் பண்ணும்போதே உங்களுக்கு தொடை வலி, இடுப்பு வலியெல்லாம் போயிடும். நான் அதுக்கு தனியாக நின்று பண்ணும்போது ஷேக் பண்ண சொன்னேன், இது உட்காந்துருக்கீங்க ஒன்றா இருக்காது, நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக தண்டாசனம் உட்காந்துட்டு கால்களை தளர்வடி வச்சிங்கன்னா போகும். முன்பக்கமாக நீட்டிட்டு உட்காந்துக்கோங்க, லூசன் பண்ணுங்க இப்படி உள்ளே வெளியே இல்லையா, உள்பக்கம் வெளிப்பக்கமாகும். இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கனாலே தொலை வலியெல்லாம் போயிடும், நல்லாயிருக்கும். நேர்களே, இந்த ஆஞ்சநேய ஆசனத்தில் வாம தேவாசனம் பண்ணுவோம் இல்லையா, இது சில பேருக்கு வந்து வயசானவங்களை கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால் அந்த முறுக்குதல் முறுக்கி பின்பக்கம் காலை தூக்கும்போது இந்த காஃப் மசில் வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சிக்கும். அதனால் ஷேக் பண்ணி லூசன் பண்ணுங்கள் சொன்னேன், அது கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள். அப்புறமா தான் உங்களை நடக்கிறதுக்கு நாள் முழுக்க நடக்கலாம் வேணும் இல்லையா, நல்லாயிருக்கும். சில பேர் வந்து இந்த ஆசனம் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னா, நார்மல் நீங்கள் அஸ்வசிஞ்சராசன ட்விஸ்டிங் பண்ணாலே போகிறோம். சில பேருக்கு அந்த தோள்பட்டைகள்லாம் வந்து முறுக்கமாக தடிமனாக இருக்கும், ட்விஸ்ட்டு ஈஸியாக ஆகாது, பெல்லி இருக்கும், அப்படின்னா டெய்லி பண்ணுங்கள். என்ன நேர்களே, இன்றைக்கி நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸு. மூட்டு வலி நீங்க, மூட்டு தேய்மானம் கூட ஆயிடும் சில பேருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பிரண்டை இலை, முடக்கத்தான் இலை, சீரகம், இது எல்லாமே 10-10 கிராம், இது 20 கிராம், அதுவும் 20-20 கிராம் எடுத்துக்கோங்க. அதே போல் முடக்கத்தான் இலை, அப்புறமா பிரண்டை இலை, அப்புறம் சீரகம். பிரண்டை இலை அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் வீட்டிலே வளர்த்தா தான் அந்த இலை நல்லா கிடைக்கும். இல்லைன்னா நாட்டு மருந்துகளை கேட்டுக்கோங்க, பிரண்டை இலைன்னு கேளுங்கள், வாங்கிக்கோங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அது நீங்கள் நல்லா காய வச்சுட்டு மூணுத்தையும் அடைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடி டப்பால் வச்சுட்டு டெய்லி ஒரு 5 கிராம் அளவு சாப்பிட்டே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், மூட்டு வலிக்காது. அதே மாதிரி அதோடய தேய்மானம் குறைவாக இருக்கும், உடம்பு எங்கெங்கே ஜாயின்ஸ் இருக்கோ அந்த வலியெலாம் கூட போகும். ஏன்னா முடக்கத்தான் கீரை வேறு இருக்கு இல்லையா, முடக்கத்தான் நீங்கள் நார்மலாக இலையை வந்து தோசையோ இட்லியோ அதில் அவிச்சு சாப்பிட்டீங்கனாலே உடம்பு வலியெலாம் போயிடும். இன்னும் அதை பூண்டுலாம் கொஞ்சம் போட்டு வதக்கி சாப்பிட்டிங்கன்னா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு சாதத்தில் காந்து சாப்பிட்டு இன்னும் நல்லாயிருக்கும். ஜீரண கோளாறுலாம் கூட இருக்காது, அவ்வளோ சிறந்தது. நம்ம இதெல்லாம் சிம்பிள் மெத்தட், பழைய காலத்தை ஃபாலோ பண்ணாங்க, நிறைய விட்டுட்டோம். பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. இன நேரங்களே, இன்றைக்கி நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.